நித்திலவல்லி எழுதியவர் நா பார்த்தசாரதி முதல் பாகம் அத்தியாயம் இருபத்தி ஆறு அபாய சூழ்நிலை கணிக்கை இரத்தினமாலை தன் கால்களின் வழியே கொண்டு வந்த மறுமொழியும் விடிவதற்கு முன் நிலவரை வழியே அவசர அவசரமாக வந்து யானைப்பாக நந்துவன் தெரிவித்துவிட்டு சென்ற செய்திகளும் சூழ்ந்திருக்கும் அபாயங்களை நன்றாக எடுத்துக்காட்டின ரத்தின மாலையின் கைகளில் தாங்கள் எழுதி அனுப்பியிருந்த வினாக்களுக்கு கால்களில் கிடைத்திருந்த மறுமொழிகள் ஓரளவு அவர்களுக்கு ஏமாற்றமளிப்பவையாகத்தான் இருந்தன விடைகளுக்கு பதில் எச்சரிக்கைகள் பெரும்பாலும் கிடைத்திருந்தன என்றாலும் அவை பயனுள்ள எச்சரிக்கைகளாகவே இருந்தன சோநகர் நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டிற்கு இறக்குமதியாகும் குதிரைகள் நிறைந்த கப்பல் கொற்கை துறைமுகத்திற்கு எப்போது வந்து சேரும் அப்படி வந்து இறங்கும் குதிரைகளை எப்படி எப்போது கோநகருக்கு கொண்டு வரப்போகிறார்கள் கோநகருக்கு குதிரைகளை கொண்டு வரும்போது களபிரர்கள் அதற்காக செய்திருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன ஆகிய வினாக்கள்தான் இவர்கள் கேட்டிருந்தார்கள் குதிரைகளை பற்றி இப்போது கவலைப்பட வேண்டாம் கொற்கை துறையில் கரையிறங்கிய பின்பும் ஒரு மண்டல காலத்துக்கும் அதிகமாக அவற்றை அங்கே கொற்கையின் அருகில் உள்ள மணல் வெளிகளிலே பழக்கி வசப்படுத்த போகிறார்கள் அப்படி பழக்கி வசப்படுத்திய பின்புதான் அவற்றை கோநகருக்கு கொண்டு வருவதை பற்றியே சிந்திப்பார்கள் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சிறிது காலம் மிக எச்சரிக்கையாகவும் தலைமறைவாகவும் இருக்க வேண்டியதுதான் ஒற்றர்கள் இருவர் பிடிப்பட்டதிலிருந்து வீரர்கள் மிகவும் கடுமையாகியிருக்கிறார்கள் எங்கும் எதையும் சந்தேக கண்களோடு பார்க்கிறார்கள் என்பதுதான் மறுமொழியாக கிடைத்திருந்தது ஏற குறைய இதையேத்தான் வேறு வார்த்தைகளில் காலையில் வந்த யானைப்பாக நந்துவனும் சொல்லிவிட்டுப் போயிருந்தான் தாங்கள் செய்வதற்கிருந்த காரியங்களையும் இந்த மறுமொழியையும் வைத்து சீர்தூக்கி சிந்தித்தார்கள் அவர்கள் அழகன் பெருமாள் இந்த எச்சரிக்கையையும் இதற்கு முன்பே கிடைத்திருந்த அந்துவனின் எச்சரிக்கையையும் மிகவும் பொருட்படுத்தினான் இளைய நம்பியோ இந்த எச்சரிக்கைகளை பற்றி ஓரளவு அலட்சியம் காண்பித்தான் இந்த ஆண்மையற்ற எச்சரிக்கைகளை பொருட்படுத்த தொடங்கினால் நாம் நெடுங்காலம் இன்னிசையை செவி மடுத்துக்கொண்டும் ஆடல் அபிநயங்களை கொண்டும் இந்த கணிக்கை மாளிகையிலேயே முடங்கிக் கிடந்து நாட்களை கழிக்க வேண்டியதுதான் இன்னும் திரும்பி வந்து சேராத உபவனத்து நண்பர்கள் சிறைப்பட்டு விட்டார்களா இல்லையா அவர்கள் நிலை என்ன என்பதையெல்லாம் கூட அறியவே முடியாது வீரர்கள் அபாயங்களின் இடையேயும் வெளிப்பட்டு அவற்றை எதிர்கொள்வதுதான் முறை அலை ஓய்ந்த பின் கடலாட முடியாது அலை ஓயப்போவதும் இல்லை என்று கோபம் வெளிப்படையாக தெரிகிற குரலிலேயே பேசினான் இளைய நம்பி அழகன் பெருமாளும் மாலையும் இதை அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லை இளையநம்பி சூழ்நிலையின் அபாயங்களை நன்றாக உணரவில்லை என்றே அவர்கள் கருதினார்கள் அழகன் பெருமாள் சாந்தமான குரலிலேயே இளையநம்பிக்கு மறுமொழி கூறினான் ஐயா உலகியல் அனுபவம் அதிகம் உள்ளவன் என்ற முறையில் நான் கூறுவதை நீங்கள் சிறிது பொறுமையாக கேட்க வேண்டும் அபாயங்களை வெல்ல வேண்டும் என்ற ஆசையில் அபாயங்களிலேயே போய் சிக்கிக் கொண்டு விடக்கூடாது அலை ஓய்ந்து நீராட முடியாதுதான் என்றாலும் நீராடுவதற்காக அலைகளிலே போய் சிக்கிக் கொண்டு அழிந்து விடக்கூடாது அந்துவன் மூலமோ அரண்மனையில் இருக்கும் நம்மை சேர்ந்த ஒற்றர்கள் மூலமோ மீண்டும் நற்குறிப்பு அறிவிக்கப்படுகிற வரை நாம் இந்த மாளிகையில்தான் மறைந்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் பல நாளாக முயன்று செய்த எல்லா செயல்களும் பாழாகிவிடும் நம்முடைய அந்தரங்கமான பல செய்திகள் களபிரர்களுக்கு தெரிந்துவிடும் நிலவரை வழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுவிடும் எல்லா நேரங்களிலும் குமரி கொண்டிருப்பது மட்டும் வீரனின் அடையாளம் இல்லை சில நேரங்களில் மிகவும் பொறுமையாக இருப்பதும் வீரனின் லட்சணம்தான் அழகன் பெருமாள் லட்சியங்களை காட்டிலும் லட்சணங்களை பற்றியே எப்போதும் கவலைப்படுகிறாய் நீ உண்மைதான் ஐயா ஒரு முதல் தரமான லட்சியத்தை மூன்றாம் தரமான லட்சணங்களால் அவசரப்பட்டு தொட என்னால் முடியாது நான் சிலவற்றில் மிகவும் நிதானமானவன் ஆனால் பல ஆண்டுகளாக இங்கேயே கோநகரிலிருந்து களபிரர்களின் போக்கை நன்கு அறிந்திருப்பவன் களபிரர்களின் மனப்பான்மையை பற்றி அந்தரங்கமாகவும் நம்பிக்கையாகவும் எதை அறிய விரும்பினாலும் பெரியவர் மதுராபதி வித்தகர் கூட அதை அடியேன் மூலம்தான் கேட்டறிவது வழக்கம் அந்த நம்பிக்கை இன்று என்மேலே உங்களுக்கும் வேண்டும் நீயும் உன் நிதானமும் இங்கு தவிர்க்கப்பட முடியாமல் இருப்பது எனக்கு புரிகிறது என்று வேண்டா வெறுப்பாக மறுமொழி கூறினான் இளைய நம்பி அப்போது இரத்தினமாலையும் அழகன் பெருமாளோடு சேர்ந்து கொண்டாள் அரண்மனை பெண்களிடமும் அந்த மிகவும் வேண்டியவள் என்று பெயர் எடுத்திருக்கும் என்னிடமே நேற்றிரவு சந்தேகப்பட்டு பார்க்க தொடங்கிவிட்டார்கள் அவர்கள் தந்திரமாகவும் நுண்ணறிவுடனும் கைகளை விடுத்து யாராலும் பார்க்க முடியாதபடி உள்ளங்கால்களில் எழுதி வந்ததனால்தான் நான் பிழைத்தேன் இல்லாவிட்டால் என் கதியே அதோகதியாகி இருக்குமோ என்று பயந்திருந்தேன் நான் பெண்கள் பயப்படுகிற விஷயங்களுக்கெல்லாம் ஆண்களும் பயப்பட வேண்டியிருப்பதுதான் இங்கே பரிதாபத்துக்குரிய காரியம் என்று இளைய நம்பி உடனே வெட்டியது போல் கூறியதை கேட்டு அழகன் பெருமாள் வெறுப்போடு முகத்தை திருப்பிக் கொண்டான் ஒரு கோபத்தில் வெடுக்கென்று இப்படி சொல்லிவிட்டாலும் அடுத்த கணமே இப்படி ஏன் சொன்னோமென்று இளைய நம்பியே தனக்குள் தன் நாவின் துடுக்கை கடிந்து கொண்டான் ஆனால் இளைய நம்பி கூறியதை கேட்டு அழகன் பெருமாள் கோபித்து கொண்டதை போல் ரத்தின மாலை கோபப்படவில்லை அவனை ஏறிட்டு பார்த்து வாய் நிறைய சிரித்தாள் கண்ணங்கள் சிவந்து கண்களில் நீர் ததும்பும் வரை சிரித்தாள் நடனமாடி வரும் மயில் போல் ஒவ்வொரு அடியாக பாதம் பெயர்த்து நடந்து வந்து அவன் எதிரே அவன் அருகே மூச்சுக்காற்றோடு மூச்சுக்காற்று உராயும் இடைவெளியின் நெருக்கத்தில் நின்று கொண்டாள் அவள் தன்னுடைய மேனியின் மோகன நறுமணங்களை அவன் சுவாசிக்க முடிந்த அண்மையில் நின்று கொண்டு ஐயா திருக்காண பேர் வீரரே நீங்கள் ஒரு விஷயத்தை முற்றிலும் மாற்றி சொல்கிறீர்கள் உங்கள் வாக்கியம் ஆண்கள் செய்ய முடியாத பல காரியங்களையே ஆண்களுக்காக இங்கே பெண்கள்தான் சாதித்துக் கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று இருக்க வேண்டும் ஏதோ கோபத்தில் வார்த்தைகளை மாற்றி சொல்லிவிட்டீர்கள் என்று அவனை நயமாக சாடினாள் ரத்தினமாலை அந்த கணிக்கையின் இந்த சொற்கள் மனதில் நன்றாக உறைந்து விட்டதன் காரணமாக இளைய நம்பி கடும் அந்த மாளிகையிலிருந்து வெளியேறிவிட முற்பட்டபோது அதுவும் முடியவில்லை மிகவும் வினயமாக அந்த முயற்சி தடுக்கப்பட்டது நா பார்த்தசாரதி அவர்களின் இந்த படைப்பை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்